முடிவெடுத்தால் யாம் முதல்வர், வாடா தோழா என்னுடன் முடமை தவிர்க்க முனைவரே தலைவர். இந்த வார்த்தைகள் யாரு சொல்லியிருப்பா அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ தூய தமிழில் நான் சொல்லும் போது ஆல்ரெடி உங்களோட கெஸஸ் இருந்திருக்கும். எஸ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நேற்று நைட்டு போட்ட ஒரு ட்விட், இது ஒரு தமிழ் பாடல் எழுதியிருக்காங்க. அதில் இருந்து ஒரு ரெண்டு லைனை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காமிச்சேன். ஸோ இந்த லைனை நம்ம கேட்கும் போது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரப்போகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இப்போ உருவாகியிருக்கு. அவங்களுடைய ட்விட் அப்படின்றது இப்போதைக்கு இதுதான் ஒரு செம ஹாட் நியூஸாக இருந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒன்ஸ் அவங்களுடைய ரசிகர்களை எல்லாம் மீட் பண்ணப்பவே அவங்க அரசியல் பிரவேசம் இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதை அடங்கிருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் வந்து விரைவில் போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க அரசியலுக்குள்ளே வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்துருவாங்க. இன்னும் 2 மந்த்ஸில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்ததுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இந்த ட்விட் வந்து இப்போ எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சில பேர் உலகநாயகனுடைய கமல்ஹாசன் அவர்கள்லாம் வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் அரசியலுக்குள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய கருத்தா இருந்துட்டு இருக்கு. சமீபத்துல பிக் பாஸ் நிகழ்ச்சியோட பிரஸ் மீட்ல பேசின உலகநாயகன் அவர்கள் தமிழகத்துல எல்லா துறையிலுமே ஊழல் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழக அமைச்சர்கள் எல்லர்கிட்டதுமே ஒரு பயங்கர எதிர்ப்பு இருந்தது, பல விமர்சனங்கள் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமல் அரசியலுக்குள்ள வராம அரசியல் பேசக்கூடாது, வேணும்னா அவர் அரசியலுக்குள்ள வரட்டும் அப்படின்ற மாதிரியான சவால்கள்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ள குதிக்க ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு இந்த ட்வீட். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.